Hi, hello, and welcome back to Needmaster. நீட் எக்ஸாமில் 600+ ஸ்கோர் பண்ணுறது பெரிய விஷயம். அதுவே நீட் எக்ஸாமில் 720 out of 720 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். நீட் 2020 அக்கன்ஷா சிங் ஃப்ரம் டெல்லி 720 out of 720 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இவங்க சோசியல் மீடியாஸில் அண்ட் நிறைய நியூஸ் சேனல்ஸில் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அவங்களோட நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க, பட் ஹிந்தியில் சொல்லியிருந்தாங்க. So NEET UG 2020 का जो पेपर था इट वॉज क्वाइट ऑन द इजियर साइड, तो ओनली फ्यू क्वेश्चंस वर मॉडरेट, अदरवाइज जो पूरा पेपर था वो काफी इजियर साइड पे था. NEET एग्जाम डिफिकल्टी பத்தி கேட்கும்போது மெஜாரிட்டி क्वेश्चन ஈஸி அண்ட் ஒன்லி ஃபியூ क्वेश्चन தான் மாடரேட்னு சொல்லிருந்தாங்க. அண்ட் 1 hour 45 minutes குள்ள 180 क्वेश्चन சால்வ் பண்ணி முடிச்சதாவும் அண்ட் ரிமைனிங் டைம்ல செக்கிங் அண்ட் OMR ஷேடிங்க்கு யூஸ் பண்ணதாவும் சொன்னாங்க. இந்த வீடியோல இவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஃபார் பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, இவங்கனால எப்படி 720 out of 720 வாங்க முடியுதுன்னு பார்க்கலாம். நான் இப்ராஹிம், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நீட் மாஸ்டர். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுங்க இந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உஸ்கே பாத் நான் வில் கம் டு பயாலஜி. तो बायोलॉजी में तो ऑलमोस्ट 90 में से 85 टू 86 क्वेश्चंस जो हैं वो एनसीईआरटी से आते हैं. எல்லாரும் சொல்ற சேம் டைலாக் தான் இவங்களும் சொன்னாங்க. தட் இஸ் ஸ்டிக் டு NCERT. NCERT படிச்சாலே அரௌண்ட் 85 क्वेश्चन ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் இக்னோர் NCERT. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா NCERT இக்னோர் பண்ணிவிட்டு ஆகாஷ் ஆலன் போன்ற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக படிப்பாங்க. அந்த மாதிரி படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் NCERT ஃபுல் தரோ பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் படிங்க. ஓகே, நான் ஆல்ரெடி 1 month பிஃபோர் ஹவ் ஐ ஸ்கோர் 340 இன் நீட் பயாலஜின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் அதில் 3 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆஸ்க் பாசிபிள் குவஸ்டின்ஸ் வைல் ரீடிங் NCERT. நீங்கள் NCERT படிக்கும்போது ஒரு பேராகிராஃப் படிச்சிங்கன்னா எக்ஸாமினர் இந்த பேராகிராஃப்லேருந்து எப்படி எப்படிலாம் குவஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு திங்க் பண்ணிகிட்டே படிங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ரைட் இன் NCERT. தீதி, ஜோ NCERT மே சைட் மே காஃபி ஸ்பேஸ் ஹோதா ஹை பயாலஜி கே NCERT மே, தோ ஆப்னே கஹீ சே எக்ஸ்ட்ரா கோய் டாபிக படா யா ஃபிர் ப்ரீவியஸ் இயர் கா கோய் க்வெஸ்சன் சால்வ் கியா ஆர் ஆப்கோ லக்தா கி ஆப்கோ நஹீ ஆதா தா, தோ வோ உஸ் ஸ்பேஸ் மே லிக் தேதே தே ஆர் உஸ்ஸே ரிலேட்டட் கோய் ஆர் கண்டென்ட், எக்ஸ்ட்ரா கோய் கண்டென்ட் ஹை ஆப்னே கிஸி புக் சே படா, தோ வோ பீ வஹான் பே லிக் தேதே தே. தோ லாஸ்ட் மே மத்லப் லாஸ்ட் தக் ஆதே ஆதே NCERT ஆல்மோஸ்ட் ஜோ ஜித்னே கினாரே கி ஸ்பேஸ் ஹுவா கர்தே தே மேரே பூரே பர் ஜாதே தே. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆர் ஏதாவது கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற கொஸ்டின்ஸ், நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கொஸ்டின்ஸ் பற்றி டீட்டெயில்டாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணி NCERT சைடில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த மூணு ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் ஆன மாதிரி இவங்களுக்கும் ஒர்க் ஆயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட், ரிவிஷன். பட் பயாலஜி மே மேம் ஸ்பெசிஃபிகலி கூங்கி NCERT கா ரிவிஷன் இஸ் அ மஸ்ட், மத்தப் லாஸ்ட் தக் ஆத்தே ஆத்தே பயாலஜி கே எக் டாபிக் பே ஆல்மோஸ்ட் மேனே 20-25 பார் ரிவைஸ் தோ கலியா தா, 20 பார் தோ மேனே கியா தா ஹர் சாப்டர் ரிவைஸ். இவங்க நீட் பயாலஜி 20-25 டைம்ஸ் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ரிவிஷன். நவ் வில் கம் டு கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி மே 3 பார்ட்ஸ் ஹோத்தே ஹே மெயின்லி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் மே இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பயாலஜி, தோ இன்ஆர்கானிக் மே ஆப் NCERT பே ஸ்டக் கர் சக்தே ஹோ, கியூங்கி நீட் மே NCERT சே பாஹர் இன்ஆர்கானிக் பில்குல் பி நீ பூச்சி ஜாதி ஹே. இன்ஆர்கானிக் பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்ஆர்கானிக் சாப்டர்ஸை நீங்கள் பயாலஜி மாதிரி படிங்க, இன்ஆர்கானிக்கு NCERT மட்டும் படித்தாலே போதும். ஃபார் சாப்டர்ஸ் லைக் பி பிளாக் NCERT பார்த்தீங்கன்னா நியர்லி 40 பேஜஸ் இருக்கும். ஸோ அந்த 40 பேஜஸை ஷார்ட் பண்ணி ஒரு 4 பேஜஸ்க்குள்ளே ஷார்ட் நோட்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நிறைய மைண்ட் மேப் கிரியேட் பண்ணி படிங்க. உங்கள் ஸ்டடி ரூமில் இருக்கிற வால்ஸில் இன்ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பேஸ் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. உஸ்கே பாத் அகர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கி பாத் கரே தோ ஃபிசிக்கல் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃபிசிக்ஸ், ஃபிர் உஸ்மே கூப் சாரி க்வெஸ்சன் ப்ராக்டிஸ் கர் சக்தே ஹே ஆர் மே நோட்ஸ் பி அப்னே படி தி, ஏஸ் சச் கோ மேனே அதர் புக்ஸ் ஆல் நஹீ கி ஹே. ஓகே, ஸ்டடி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி லைக் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட நோட்ஸ் தான். Notes are very important for physical. Once notes complete பண்ணதுக்கப்புறம் solve as many questions you can. First, NEET previous year question. Second, AIIMS JIPMER question. Third, JEE main question solve பண்ணுங்க. Next, organic. उसके बाद से organic chemistry की बात करें तो organic chemistry मतलब काफ़ी conceptual part होता है, उसमें कई सारे mechanism होते हैं, reaction mechanism. That NEET के लिए तो specifically NCERT के जितने named reactions हैं आप एक short notes बनाओ और उसमें reaction का नाम और reactant से जो product बन रहा है वो आप पूरा note down कर लो और एक वो note रखो अपने पास और उसको revise करो. organic பொறுத்தவரை nomenclature important, reaction mechanism and naming reactionலாம் ரொம்பவே important. எல்லா chapters-ல இருக்கக்கூடிய naming reaction தனியாக ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. reaction mechanism தரவாக இருந்தால் தான் இந்த ரியேஜன் யூஸ் பண்ணால் இந்த சப்ஸ்டேட் எந்த ப்ராடக்ட்டாக வரும்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி ஹவு டு ஸ்கோர் 160+ இன் நீட் கெமிஸ்ட்ரி என்கிற வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே, நம்ம சேனலில் அன் அகாடமியில் நடக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸ் பற்றி பார்த்துட்டே வரோம். ஆல்ரெடி அன் அகாடமி சாம்பியன்ஸ் லீக் UCL அண்ட் அன் அகாடமி இன்டெலிஜென்ட் குவஸ்ட் யூனிக் பற்றி பார்த்தோம்.
இந்த வீக் டெஸ்ட்கான ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். யூசிஎல் அன் அகாடமி சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் டெஸ்ட் அக்டோபர் 25 2 PM கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் யூசிஎல் ஆல்ரெடி என்ரோல்டாக இருந்தீங்கன்னா ஓகே, இல்லை இப்போ தான் என்ரோல் ஆகுறீங்கன்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி என்ரோல் ஆகிக்கோங்க. அண்ட் இந்த ஃபைனல் டெஸ்ட் டாப் ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு நிறையா ப்ரைஸஸ் அண்ட் அன் அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். टॉक अबाउट फिजिक्स तो आई स्टार्टेड इट विद रीडिंग विद माई मॉड्यूल. सबसे पहले मैं मॉड्यूल पूरा कवर करती थी, तो अराउंड एक चैप्टर कंप्लीट करने के बाद मैं उसके 300-400 क्वेश्चंस अटेम्प्ट करती थी. ओके, फिजिक्स पर इवेंग என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆகாஸ் மாட்யூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கான்செப்ட் ஃபுல்லாக தரவானதும் 300-400 க்வெஸ்டின்ஸ் பர் சாப்டர் சால்வ் பண்ணுவாங்களாம். ஃபர்ஸ்ட் NCERT-ல இருக்கக்கூடிய சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின், தென் JEE அட்வான்ஸ் ப்ராப்ளம் வரைக்கும் சால்வ் பண்ணதாக சொல்கிறாங்க. நீங்கள் எரர்லெஸ் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே ஜே அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நீட் லெவலை விட அதிகமான லெவல் கொஷின் சால்வ் பண்ணும்போது நீட் கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் இவங்க 1.5-45 minutes எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கான மெயின் ரீசனாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஜே அட்வான்ஸ் ப்ராப்ளம் அளவுக்கு போகலனா கூட ஜேஇ மெயின்ஸ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, ஒரு மேனே ஸ்மார்ட் ஃபோன் பி அவாய்ட் கியா தான் மேன் ரக்தி தி மேரா கோய் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் பி நீ ஹே FB ட்விட்டர் யா இன்ஸ்டாகிராம் பே தோ ஆப் பி ஜித்தனா அவாய்ட் கர் சக்தே உஸ்கோ கரோ. பாக்கி ஹமாரே ஹாஸ்டல் மே எக் காமன் கம்ப்யூட்டர் தா கி ஆல்வேஸ் கீப் யுவர் ட்ரீம்ஸ் யுவர் ஆஸ்பிரேஷன்ஸ் வெரி ஹை. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் இட் தோ யூ ஹேவ் டு எண்ட் இட். தோ உஸ்கோ டைம் லிமிட் மே மத் பவுண்ட் கரோ. சோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே கி டூ ஸ்மார்ட் வர்க் அலாங் வித் ஹார்ட் வர்க் அண்ட் தட் வில் டெஃபினெட்லி பே யூ சக்சஸ். And at the end, thank you for watching and I hope it was useful. So thank you. Please, if you liked it, so hit the like button, share and subscribe.